அஸ்லாம் வலைக்கும் நண்பர்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் பேர் ஷாகுல் ஆலிஸ்வெல் கிச்சன் நண்பர்னு வரவேற்கிறோம் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா முட்டை பொடிமா செஞ்சுருக்கோம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம் உதிரி பூ மாதிரி வர்றது எப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தா தான் அந்த செய்முறை உங்களால் பார்க்க முடியும் வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சுருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் ஆயில் 100 ml கருவேப்பிலை சிறிதளவு வெங்காயம் 1/2 கிலோ உப்பு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் தக்காளி 4 மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் முட்டை 10 தேங்காய் 3 துண்டு பச்சை மிளகாய் 3 சோம்பு 1 டீஸ்பூன் மல்லியலை சிறிதளவு வாங்க செய்முறையை பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுருவோம் அடுத்தது பேனை எடுத்து வச்சுருவோம் ஆயில் 100 ml ஊற்றிடுவோம் ஆயில் நல்லா சூடாயிருச்சு கருவேப்பிலை சிறிதளவு போட்டுருவோம் அடுப்பை சிம்மில் வச்சுருவோம் எப்போவுமே தாளசம் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சே தாளசம் பண்ணுங்கள் அப்போ தான் கருகாமல் இருக்கும் அடுத்தது 1/2 கிலோ வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம போட்டுருவோம் பொடிமாஸ் பொறுத்த வரைக்கும் முட்டை பொடிமாஸ் பொறுத்த வரைக்கும் வெங்காயம் ரொம்ப சின்னதாக வெட்டணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுப்பை ஐ ஃப்ளேமில் வச்சுருவோம் நல்ல வெங்காயத்தை வதக்கிடுவோம் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பொன்னரம் வரணும்னு அவசியம் கிடையாது கண்ணாடி நேரம் வந்தாலே போதுமானது இப்போ நம்ம சீக்கிரம் வெங்காயம் வதங்கணுன்னா நம்ம உப்பை போட்டுன்னு வைங்கனா சீக்கிரம் வதங்கிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் அடுத்தது உப்பு 1 டீஸ்பூன் போட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் வெங்காயம் கண்ணாடி நேரம் வரட்டும் வெங்காயம் நல்லா கண்ணாடி நேரம் வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போயிருச்சு அடுத்தது மஞ்சள் தூள் சிறிதளவு போட்டுருவோம் காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுருவோம் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுருவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிடுவோம் எண்ணெயிலே வதக்கி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி நம்ம காஷ்மீர் மிளகாய்த்தூள் எண்ணெயில் அடிச்சிருக்கோம் எண்ணெயில் அடிக்கும் போது நல்ல கலர் கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் 4 தக்காளியை விதையை எடுத்துகிட்டு போடுறோம் எப்போவுமே பொடிமா செய்யும் போது விதையை எடுத்துகிட்டு தான் போடணும் தக்காளியை அப்போ தான் தண்ணி விடாமல் இருக்கும் அப்போ தான் உதிரி பூ மாதிரி வரும் அடுப்பை ஐ ஃப்ளேமில் வச்சுருவோம் தக்காளி நல்ல மசிகிற வரைக்கும் நல்லா தக்காளியை வதக்கிடுவோம் நல்லா மசியட்டும் தக்காளி இன்னும் கொஞ்சம் மசிய வேண்டியது இருக்குது கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணீர் ஊற்றுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பொடி மாசுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு மிளகுத்தூள் முழு மிளகை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் அது 1 டீஸ்பூன் போட்டுருவோம் அடுத்தது கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருவோம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் எப்போவுமே அடுப்பு கொஞ்சம் ஹீட் ஆகிட்டால் லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் அது உங்கள் அடுப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு அடுத்தது 10 முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முட்டையை கொட்டி ஊற்றுறாங்க கொட்டி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி அடித்து இருந்தால் தான் பொடி மாஸ் ரொம்ப சூப்பராக நல்லா வரும் உதிரி பூ மாதிரி வரும் இல்லைன்னு வைங்களேன் ஒரு பக்கம் இல்லை மஞ்சக்கரவு தனித்தனியாக இருக்கும் இப்படி சேர்த்து அடிக்கும் போது அது நல்லாயிருக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இப்போ லைட்டாக அடுப்பு ஐ ஃப்ளேமில் தான் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம்
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த அடுப்பில் பிடிக்காமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள் உதிரிப்பு மாதிரி வந்துருச்சு. ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3 துண்டு தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப நைஸ் இல்லாமல் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பொடி மாசுக்கு இது ஒரு வித்தியாசம். நிறைய பேருக்கு இந்த இது மெத்தடு தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா உதிரிப்பூ மாதிரி வரும். அடுத்தது மல்லி இலை சிறிதளவு நம்ம தூவிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். பொடி மாசை பொறுத்த வரைக்கும் அப்படியே விட்டுறக்கூடாது, மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா உதிரிப்பூ மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அப்போ நம்ம நல்லா வேக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருக்கேன் பாருங்கள், எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் பேன் இல்லாட்டா தோசைக்கல்லில் கூட நீங்கள் செய்யலாம் கொஞ்சமாக. இது நான் 10 முட்டைக்கு உள்ள அளவு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதிலே நீங்கள் பாதி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த அளவை குறைச்சிங்க பாதி பாதி. இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்குவோம். உப்பு காரம் நான் சரியான அளவு சொல்லிடுவேன், எப்போவுமே நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை ஹை லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா பாருங்கள் உதிரிப்பு மாதிரி வந்திருக்கு, நல்லா மனமாகவும் இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்துருவோம். ஏற்கனவே நம்ம சேனலில் முட்டை கிரேவி ஐட்டம் போட்டிருக்கோம், அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி.